சிஹெச்சு அப்படின்ற லெட்டர்ல ஏதாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு டேர் கொடுத்துருக்காங்க. டேரை வந்து நம்ம இப்போ உள்ள போய் பண்ண போறோம். அண்ட் எங்காச்சும் உங்களோட போன் அப்படின்னு கேட்டீங்கன்னா போனை மறந்து வீட்டுல மனப்படமான. ஓகே, இந்த டேரை பார்த்தோடய எனக்கு ஞாபகம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிமார்ட் தான். டிமார்ட் ப்ரொமோஷன்னு கேட்டிங்கன்னா டிமார்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நம்ம வீடு கிட்ட இருக்கிறது பெரிய சூப்பர் மார்க்கெட்னா இப்போதைக்கு இவங்க தான். இவங்ககிட்ட வந்து நிறைய கொச்ச கொச்சன்னு பொருள் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம போய் உள்ளே ஏதாவது சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சு தான் நான் வந்தீங்க. ஆனால் நீங்கள் ஈஸியான டேர்லாம் பண்ணுறீங்களா சொல்லுங்க. டேரை முடிக்கணும் இல்லையா, அதுக்காக இல்லை என்னாச்சும் போன ஸ்பீடுக்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளே போகும்போதே ஒருத்தவங்க ஓடி வந்து மேடம் ஃபோட்டோஸ் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி ஓடி வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனால் ஒரு அக்கா சமைக்கி விட்டு ஒர்க் பண்ணுறவங்க நான் உள்ள பேர் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேணும்னா உங்களுக்கு அவங்க யாருக்குமே தெரியாமல் நீங்கள் தனியாக எடுங்க மேம், இல்லை நான் வீடியோ கால் பண்ணி எடுங்க. ஆனால் அச்சு ஏமாத்திர பொண்ணு காய் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்க என்னாச்சு டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் லைட்டிங் நல்லா இருக்கு, சோ ரெண்டு ரீல்ஸ் எடுத்துட்டு போலாம். உருப்படாத கழுத இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியலனா கீழே போடுறேன். ரீல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்க இருந்து நம்ம வேற கடை கடையா ஏறி ACHU அப்படின்ற லெட்டர்ல நம்ம வந்து ஏதாவது வாங்குறோம். இன்னைக்கு வாங்குறேன் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா ரோமால போயிட்டு A4 ஏர்போர்ட் பாக்குறேன். ஏ சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்கேன். அது குடிச்சிட்டு Excuse me! அண்ணா, இந்த ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கோ. இந்த ஆப்பிள் மட்டும் வேணும். வராதா? ஆப்பிள் ஜூஸ் எவ்வளோ? இது ஒரே கடை தானா? அந்த மாதிரி ஹாய் ஆப்பிள் மட்டும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் ஆப்பிள் கொடுக்க மாட்டாங்க, ஜூஸ் மட்டும் கொடுக்குறாங்க. சாவு சாவுல கொடுத்தா நான் அப்படியே சாப்பிட்டு ரியல் ஆப்பிள் விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர் தெரியாம தூக்கிட்டு போனாமா? ஹால் தி பேஸ். நான் ஒரு பொலபாச்சி சி அப்படி துப்பு. இது பிங்க் கலர் ஆப்பிள். ஆமாண்டா, எல்லாமே டூப்ளிகேட்டரா இவங்க கிட்ட? இது வச்சு எப்படி ஜூஸ் போடுவாங்கன்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. இது ஒரிஜினல். இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்டுறேன். எலுமிச்சப்பழ ட்ரீல ஆப்பிள் வருது. எனக்கு டவுட், எலுமிச்சை மரத்துல எப்படி ஆப்பிள் காய்க்கும் தெரியா எனக்கு? ஐயோ அப்படியா? தண்ணி ஊத்தி வளர்ப்பீங்களான்னு கேக்குறான். இதுக்கு தான் இத்தனை நாளும் வெளியே சொல்லாம இருந்தேன். என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு எலுமிச்சை மரம் வாங்கி அதுல தண்ணி ஊத்தி வளர்த்தீங்கன்னா அது வந்து ஆப்பிள் வரும். நல்லா இருக்க உங்களுக்கு நல்லா இருக்கீங்களாண்ணா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? வெறும் 45 ருபீஸ் ஆகும். அவங்களுக்கு வேணாமா? இன்னும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, மீசெல்லாம் நல்லா வளரும். யாருமே மாட்டவே இல்லை, யாருமே மாட்ட மாட்டுறாங்க. அதனால நான் இதை போயிட்டு ஆட்டோ டிரைவர் அண்ணா இருக்காங்க அவங்களுக்கு நான் அதை வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன். நீங்கள் குடிக்கிறீங்களா? ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்களா? சூப்பராக இருக்கும். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க பில்லு. ஏமா சும்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஆட்டோ காரர் ஃபிஃப்டி போட்டுக்கோங்க. நாங்க பில்லு பாய்.
போடுவோம். இதெல்லாம் எச்சில் ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் காலி ஆச்சு, வாங்கிட்டு போய் கொடுத்தா எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஆர்த்திக்கு போய் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் அம்மா வாங்கிட்டு சொன்னாங்க, ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் டாமிக்ஸ் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன் இந்த டைம், மாற்ற முடியாதுல்ல. ஆமாம், அது டி ஏ ஹிட்டு ஹிட்டு எங்கள் வீட்டில் இருக்கோம் அது சொல்லலாம். இது எனக்கு வேணும், இது எங்க அம்மாக்கு வேணும், இது உனக்கும் வேணும், இது எங்க அம்மா ரெண்டுமே வாங்க மாட்டேன். நீ ஏமாத்து வரலாம் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒன்று தான். எது நீ கெஸ் பண்ணுங்க, நான் போய் பில் பட்டு உங்களை காட்டுறேன். பை கைஸ், இதுவா இதுவா நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். மைனோஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிரெட்லாம் வச்சு சாண்ட்விச்லாம் செஞ்சு சூப்பராக சாப்பிடுவோம். இது இருந்ததுன்னா பாத்ரூம்லாம் நல்லா கழுவி வீட்டை சுத்தமாக வச்சுக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வாங்கினா எனக்கும் வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் நம்ம வீட்டுக்கு வர எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஜாலியாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி இருக்கும், ரெண்டு நாளில் கழுவிடும். இதோட லைஃப் டைம் வந்து நம்ம வீட்டில் 2 days. இல்லை ஆனால் நான் இதுதான் வாங்க ஏங்க, இப்படி சும்மா இருக்க மாட்டிங்களாங்க. ஊசு ஏ, எங்கள் அம்மா சொன்னாங்க ஒயிட் பாஸ்தா பண்ணி தரேன்ட்டு. அதுக்கு வந்து சீஸ் வாங்க சொன்னாங்க முன்னாடியே, பட்டரும் சீஸும் வாங்கிடுவோமா? நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன வாங்க. அந்த மாதிரி ஈஸியாலாம் கெஸ் பண்ணாதீங்க. அச்சு வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது, எனக்கே நம்பி தெரியாது. ஆல் பேக்கெட் இதோ இருக்கு சிலக்கா, நான் இங்கே பார்த்து அங்கே இருந்துச்சுக்கா, அங்கே இருந்துச்சு. பில்லிங் கிட்ட கூட இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், ஹெல்ப்பிங் டெண்டன்சி அதிகம். அப்போ அது பட்டர் இல்லையா, அது என்னதுரா? ஓகே கைஸ், நம்ம வந்து சூப்பராக ரெண்டு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பில்லிங் போட்டு உங்களை வந்து மீட் பண்ணேன். ஏய் ராயல் என்ஃபீல்ட் சூப்பராக இருக்காண்டா, 350. யாருது ரெண்டு தான், நான் தான் வாங்கிட்டேன். ஏன் வண்டி தான் காய்ஸ், திருட்டுத்தனமாக உட்காரன், பயந்து பயந்து உட்காரன்னு நினச்சி எந்த இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எந்த தான் நான் வந்து இங்கே விட்டு வச்சேன். இதுதான் காய்ஸ் நான் வாங்கினேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது வந்து நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம், அது பரவாயில்ல. சேர்த்து வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நான் வந்து அதை விட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனதுலாம் இப்போ வாங்கிக்கிறேன். ஆர்பிக் வாங்குங்க, ஜாலியாக இருங்க. ப்ரமோஷன் பண்ணல, ப்ரமோஷன் இல்லைங்க. அதனால் இவரோட வண்டியாக இருக்குமோ? என் வண்டி தான், என் வண்டி தான். ஒரு சொல்லாத அடிச்சு போடுவேன் உள்ள. யூஸ்வலாக வண்டியோட டிக்கியை வந்து 90 degrees ஈஸியாக தானே ஓப்பன் பண்ணுவேன் இந்த அளவுக்கு. பட் நான் வந்து இது பார்த்தீங்களா 360 degrees ஓப்பன் பண்ணி உள்ளே வைப்பேன். எப்படி சூப்பராக இருக்கா? உங்கள் வண்டிலையும் இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும், அதை பிடுங்கி விட்டுட்டிங்கன்னா போவோம். எங்களுக்கு எப்படி பிடுங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா மலையில் ஊறி உரி அது வந்து இந்த மாதிரி வெளில வந்துருச்சு. ஆ, ஒரு பொழப்பாச்சு, ஜாலியாக இருக்குங்க பார்த்தீங்களா. இப்படி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூ ஃபார் அம்பர்லா, 460 rupees. வேலை வாங்கிக்கலாம், ரொம்ப காஸ்ட்லி. காய்ஸ் வாங்கிட்டு போய் கேஎஃப்சியில் சாப்பிட்றேன். ஆமாம், இங்கே தான் பக்கெட் வாங்கினேன். யூ லெட்டரில் ஏதாவது வாங்க சொல்லியிருக்கான். யூவில் வந்து அம்பர்லா வாங்கலான்னு போய் அங்கே பார்த்தேன், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. 180 இருக்கா? பட் 180 காஸ்ட்லி தான். மென்டல் டார்ச்சரில் நினைச்சிருக்கூடாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யாரையாவது ஒரு குட்டி பசங்க தான் கொடுக்குறோம், அவங்க வந்து ஒரு சூப்பர் டேலண்ட் ஆகிடுவாங்க. இது வந்து இதை வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னா எப்படி என்னது இது? டிராயிங் புக் கைஸ் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வரைஞ்சு வரைஞ்சு அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்.
90 ரூபாய் கொடுத்து ஒரு படம் வாங்க துப்புல. ஆமா அதேதான். அதுக்கு பதிலா இவ்வளவு டயலாக் பேசுறியா அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். பட் அது வந்து கேமராமேனே நினைக்கிறாரா? பண்ணுங்க. எனக்கு